12th max complex numbers, exercise 2.8, 6th sum solution, if we can begin by the 6th sum, if omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation is at minus 1 fold cube plus 8 equal to 0, or 3 solutions put it down, 1 and omega on it, அதோட வேல்யூ ஒன்று கிடையாது, மற்ற ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த சமன்பாட்டின் மூலங்கள் இந்த த்ரீ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது ஈஸி சம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில் அப்படின்னா z-1 ஹோல் க்யூப் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0, ப்ளஸ் 8 அந்த பக்கம் அனுப்பிடுறோம், ஈக்குவல்டுக்கு அப்புறம் அனுப்புனா இது மைனஸ் 8 ஆகுது. இப்போ z-1 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு இதையும் மைனஸ் 2 க்யூப் நினைக்கிறோம், இன்ட்டு 1 நினைக்கிறோம். இப்போ க்யூப் ரூட் எடுக்கிறோம், அல்லது இந்த பக்கம் இருக்கிற க்யூப் அந்த பக்கம் போணுச்சுன்னா அங்கே இருக்கிறதுலாம் க்யூப் ரூட் ஆகிடும். க்யூப் ரூட் தான் இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 1 பவர் 1/3. அப்போ z-1 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 1 பவர் 1/3னா க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போது அது வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது த்ரீ வேல்யூஸை நம்ம ஒன்று ஒன்றா எழுத போகிறோம். 1 பவர் 1/3 ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, அடுத்தது z-1 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்ல அடுத்த வேல்யூ ஒமேகா, அடுத்தது z-1 ஈக்குவல் டு அடுத்த வேல்யூ ஒமேகா ஸ்கொயர்டு. அதாவது 1 பவர் 1/3 உள்ள இடத்துல க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு உள்ள த்ரீ வேல்யூஸ் எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது இசட் தான் நமக்கு வேணும், மைனஸ் 1 நாங்கள் அனுப்பிடுறோம். அப்போ 1 மைனஸ் 2, இப்போ இசட் தான் வேணும், 1 மைனஸ் 2 ஒமேகா இசட் தான் வேணும். அப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் வந்து போனால் 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் 2 -1. அப்போ இசட்டோட வேல்யூஸ் என்னென்னா -1, 1 மைனஸ் 2 ஒமேகா, அப்புறம் 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். 1 மைனஸ் 1, 1 மைனஸ் 2 ஒமேகா, 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணியாச்சு.